வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, உங்களுக்கு வேறு சில பாடங்கள் சமூக அறிவியல்ல வேணும்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுத்துக்கோங்க. பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் என்ற 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்வு செய்க. 1. கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? சரியான விடை எதுனா இங்கிலாந்து. 2. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு விடை இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. 3. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு சரியான விடை பிரிவு 324. 4. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? சரியான விடை பகுதி 15. ரோமன் லெட்டர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, 10, 5 கொடுத்திருக்காங்க இல்லையா, 15. 2nd ஆப்ஷன். 5. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எதுனா சரியான விடை தேர்தல் ஆணையம். அடுத்தது 6. கூற்று என்ன கொடுத்திருக்காங்க, அசர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? இந்திய அரசியல் அமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. ஆமா, இந்த கூற்று சரிதான். காரணம் ரீசன் என்ன தந்திருக்காங்க, ஒரு நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இந்த காரணமும் சரிதான். ஆக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. இதை செலக்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது 7. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 2014. 8. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 9. கூற்று என்ன கொடுத்திருக்காங்க, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. ஆமாம், இந்த கூற்று சரிதான். காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை. ஆமாம், இந்த காரணமும் சரிதான். காரணம் சரியாக இருந்தாலும் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை. அதனால நாம 2nd ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, ஆர் ஏவை விளக்கவில்லை. இதை செலக்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. இந்திய தேர்தல் ஆணையம் - உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. 3. உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. 2. தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் -ஜனவரி 25. 3. இந்தியாவில் - கட்சி முறை பின்பற்றப்படுகிறது, விடை பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. 4. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை - விடை 7. 5. நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்பது ஒரு - விடை நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழு. அடுத்தது பொருத்துக, தேசிய கட்சி இதனை 7 பொருத்தலாம், ஒரு கட்சி ஆட்சி முறை இதனை சீனாவோடு பொருத்தலாம், இரு கட்சி ஆட்சி முறை இதனை அமெரிக்க ஐக்கிய நாடுகளோடு பொருத்தலாம், அழுத்த குழுக்கள் இதனை வணிக குழுக்களோடு பொருத்தலாம். மாணவர்களே, இன்று நாம் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் என்ற பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பை.